ஹாய் மடி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிச்சரல். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கார்டை ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆலிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தர போடுற சமையல் வீடியோ, கிராஃப்ட் வீடியோ எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் க்ளே எடுத்துருக்கேன், ஸோ நம்ம க்ளே யூஸ் பண்ணி இந்த பாட்டிலில் வந்து கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் வந்து பெயிண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கேன், அதை கிளிப்பில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நம்ம கையில் நல்லா பெயிண்ட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெயிண்ட் வந்து ரொம்ப தேவைப்படாது. இன்னொன்று வந்து நம்ம சீக்கிரமாகவே பெயிண்ட் பண்ணலாம். ப்ரெஷில் பெயிண்ட் பண்ணுறது தரவிட்டே இருக்கணும். ஸ்பாஞ்சில் வந்து நம்ம சொல்கிறது டிப்பெண்ட் எடுத்துனோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, இப்போ அது வந்து காஞ்சிருச்சு. இதுக்கு நான் செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். செகண்ட் கோட்டிங் வந்து நான் வேறொரு ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கை ப்ளூ வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த பாட்டில் கிராஃப்ட் பண்ணி முடிச்சிடலாம் நினச்சேன், பட் அதில் செகண்ட் கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு பெயிண்ட் இல்லை. நான் வேறு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட நிறையா அந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல் எல்லாமே நிறையா இருக்குது. இதை வந்து எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதே யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி பாட்டில் கிராஃப்ட் பண்ண போகிறேன். இதுலலாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. கடைசினா லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் சிலிகான் மோல்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கிளே ரோல் பண்ணி கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கஷ்டம் அதனால தான். ஓகே, இப்போ நான் இந்த ப்ளூ கலர் எப்படி இந்த கலர் வந்து நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக சின்ன பாக்ஸ் அதாவது 80 ருபி ஆக்லிக் கிட் இருக்கும்ல, அக்ரிலிக் கலர்ஸ் கிட் இருக்கும்ல, சின்ன பாக்ஸ் வாங்கினாலே கண்டிப்பாக அந்த ப்ளூ கலர் இருக்கும். அதுவும் இந்த ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணி தான் அந்த கலர் கொண்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு இங்க் ப்ளூ இருக்கும்ல, ஸோ அதிலே லைட் ஷேட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்படி பெயிண்ட் பண்ணனாலும் படிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கை ப்ளூ கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ப்ளூ நல்லாயிருக்கா, இல்லை நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்கை ப்ளூ நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மோல்ட் வச்சு அந்த பாட்டிலில் வந்து பண்ணுறேன். இந்த மோல்டில் வந்து நிறைய ஃப்ளார் டிசைன்ஸ் இருந்துச்சு, பட் நான் வந்து சன்ஃப்ளவர் மாதிரி இருக்க பூவை மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா எல்லா ஃப்ளாரையும் போட்டு நம்ம கொலாப்ஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ளார் அது சன்ஃப்ளவர் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போயெல்லாம் அது அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் லீஃப் பட்டர்ஃப்ளை எல்லாமே கொடுத்துட்டேன். அது சன்ஃப்ளவர் நல்ல டெக்ஸ்சர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு எந்த தப்பு எங்கேயே ஓட்டினா நல்லாயிருக்கும், எந்த லீஃப் இங்கே ஓட்டினா இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானாகவே ஓட்டியிருக்கேன். பட் அதுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அது ஒவ்வொரு லீஃபோட டெக்ஸ்சரு, பூவோட டெக்ஸ்சரு, பட்டர்ஃப்ளையோட டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அந்த பாட்டிலோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாட்டில் தானே. நீங்கள் ரோலான பாட்டில் எடுத்திங்கன்னா க்ளே கிராஃப்ட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம ரோல்லாம் பாட்டில் எடுத்தோம்னா தான் நம்ம ஃபுல் சைட் பண்ணணும். இது வந்து நான் ஃப்ரண்ட் சைட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நல்லா காஞ்சிச்சு. நான் 24 ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டேன். 1 டே நல்லா காஞ்சிருக்கு. எனக்கு எவ்வளோ நேரம் காய வைக்கணும்லாம் தெரியாது, பட் நான் வந்து 1 டே அப்படியே விட்டுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு, நல்லா எல்லாமே திக்காக பேஸ்ட் ஆகிடுச்சு, க்ளேயுமே நல்லா ஹார்டாகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணுறதான் வேலை. பெயிண்ட் பண்ணது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களே போய் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பூ எல்லாமே நான் சன்ஃப்ளவர்னு நினச்சி தானே ஒட்டினேன்னு சொன்னேன். ஸோ அதனால் சன்ஃப்ளவர் மாதிரி இதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த லெமன் எல்லோ வந்து ஒரு 3 பூக்கு மட்டும் இந்த கலர் வந்து நான் கொடுக்குறேன். அதோடய பெட்டல்ஸில் மட்டும் இப்போ அந்த லெமன் எல்லோ கலர் கொடுத்துடலாம். ஓகே, ஒரு பெரிய பூ, இப்போ 2 கொஞ்சம் மீடியம் சைஸ் பூக்கு மட்டும் நான் அந்த லெமன் எல்லோக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். மீதி குட்டி குட்டி பூலாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டார்க் எல்லோ கொடுக்க போகிறேன். அதாவது குரோம் எல்லோன்னு போட்டுருந்துச்சு, அதுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. லெமன் எல்லோ குரோம் எல்லோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. டார்க் எல்லோ கொடுக்குறேன். கீழே வந்து 3 பூ வரிசையாக ஒட்டியிருந்தேன். அந்த 3 பூவை தவிர மற்ற இருக்கிற சின்ன சின்ன பூ எல்லாத்துக்குமே நான் ஒரச்சுக்கில் கொடுத்துட்றேன். சாரி, எல்லோ கலர் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கீழே 3 பூ ஒட்டியிருக்கேன்னா, அந்த 3 பூவில் 2 பூக்கு மட்டும் ஆரஞ்சு கலர் வந்து நான் கொடுக்குறேன்.
அது சென்டரில் உள்ள பூக்கு வேறு மாதிரி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு அதுக்கு சென்டரில் ஒரு பூ இருக்குல்ல அந்த பூக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரு தென் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த பிங்க் கலர் பெயிண்ட்டை வந்து ஒரு டாட் வைக்கிறேன். பிங்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்ன டாட் வைக்கிறேன். அழகாக தான் இருந்துச்சு இந்த பூ. உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பார்க்க நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ சன்ஃப்ளவருக்கு சென்டரில் ப்ரௌன் கலர் தானே இருக்கும், நானுமே ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துட்டேன். அந்த லெமன் எல்லாம் கொடுத்த அந்த ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டேன். மீதி இருக்க சின்ன சின்ன பூக்கு எல்லாத்துக்குமே ஆரஞ்சு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட் வந்து வச்சுட்டேன். இப்போ லீஃப்க்கு பெயிண்ட் பண்ணுறேன். லீஃப்க்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் மூணு கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லீஃப்க்கு மேலே லைட் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு எல்லோ ஷேட் வந்து கொடுக்குறேன். ஒரு ரியல் லீஃபோட எஃபெக்ட் கொண்டு வரணுன்றதுக்காக என்னமோ பண்ணுறேன், பார்ப்போம் வருதான்னு. இப்போ லைட்டாக டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அதுக்கு சென்டரில் கொடுத்துட்டேன். அப்படியே ரியல் லீஃபோட எஃபெக்ட் வந்து அப்படியே இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு லீஃப்க்கு நல்லா இருந்துச்சு, மற்ற லீஃப் கொஞ்சம் வரல, பட் அழகாக தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரியல் லீஃபோட எஃபெக்ட் எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு. நம்ம சாதாரண லைட் க்ரீம் கொடுக்குறத விட அப்படி மூணு கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கல, ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த கொடிக்கு வந்து நான் டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணுறேன். ஒரு மூணு கொடி தான் ஒட்டியிருக்கேன், அந்த மூணு கொடிக்கும் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மீதி இருக்க பட்டர்ஃப்ளை மட்டும்தான். பட்டர்ஃப்ளை ரெண்டுத்துக்குமே நான் ஒரு பட்டர்ஃப்ளைக்கு ரெட் கலரும் இன்னொரு பட்டர்ஃப்ளைக்கு வந்து பிங்க் கலரும் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட ஒரு பட்டர் கிராஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப வேலை ஆகிச்சு அவுட்புட்டு. நான் ஒரேவோட சேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு பட்டர்ஃப்ளைஸும் பார்க்க லுக்காகவே தெரியல, தூரத்துலேருந்து பார்க்கல அது பட்டர்ஃப்ளை மாதிரியே இல்லை. அதனால் அதுக்கு சென்டரில் எல்லோ கலர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு பட்டர்ஃப்ளைக்கு வந்து ரெட் கலர் மெட்டாலிக் கலரும் இன்னொன்றுக்கு வந்து பிங்க் மெட்டாலிக் கலரும் கொடுத்துட்டேன். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள் ஈஸி. அப்புறமா அந்த சன்ஃப்ளவர் பாருங்களேன், ரொம்ப அது ஒரு ரியல் சன்ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு. ஓகே, இந்த மோல்ட் இருந்துச்சுன்னா அந்த கிராஃப்ட் ரொம்பவே ஈஸி, அவுட்புட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம கடையில் போய் வாங்கின ஒரு ஷோபீஸ் மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஷோகேஸ்லாம் வச்சோன்னா நம்ம செஞ்சோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. நம்ம கடையில் வாங்கின ஷோபீஸ் மாதிரியே இருந்துச்சு. அப்படியே நீங்களுமே கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நான் ஃப்ளவர் போட்டு வைக்கிறேன். இந்த பாட்டில் வந்து நான் ஃப்ளவர் வைஸாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃப்ளவருமே நான் செஞ்சது தான், பட் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தேன், டெலீட் ஆகிடுச்சு ஒரு வீடியோ, அதனால் அது போட முடியல. ஓகே, நீங்களுமே கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த என்கிட்ட இருக்க மோல்டு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் அந்த மாதிரி மோல்டு வாங்கியிருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது, நீங்களுமே கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே, அப்புறம் அந்த ஒயிட் கலர் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்பரே. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ, கிராஃப்ட் வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க.